வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த அரசின் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் இடைநடவில் நிற்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது முடிவுறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒப்பந்தக்காரர்களுக்கு பணம் விடுவிக்கப்படாத நிலை உருவாகியுள்ளது இதனால் தமிழர் தாயகத்தில் அபிவிருத்தி பணிகள் தேங்கும் அபாயம் தோன்றியுள்ளது கடந்த அரசின் ஆட்சி காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எட்டு மாவட்டங்களிலும் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதிகள் ஒதுக்கப்பட்டன அவை கிராமிய உட்கட்டமைப்பு மீள்குடியேற்று அமைச்சு தேசிய நல்லிணக்க அமைச்சு மீன்பிடி அமைச்சு ஜனாதிபதி செயலகம் என்பவற்றின் ஊடாக ஒதுக்கப்பட்ட நிதிக்குரிய அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன வரவு செலவு திட்டத்தின் ஊடாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு மட்டும் எட்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு உருவாக்கப்பட்டது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி சகல சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது ஒப்பந்தம் வழங்கப்படாத அபிவிருத்தி திட்டங்கள் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டும் ஆரம்பிக்கப்படாத அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்துமாறு பணிக்கப்பட்டிருந்தது அதற்கு அமைவாக யாழ் மாவட்டம் மாத்திரம் இருநூறு மில்லியன் ரூபா பெறுமதியான திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன ஆறாயிரம் மில்லியன் ரூபாவுக்குரிய அபிவிருத்தி பணிகள் முடிவுறுத்தப்பட்டிருந்தன ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாவுக்கான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலான அபிவிருத்தி பணிகள் முடிவுறுத்தப்பட்டாலும் அவற்றிற்குரிய கொடுப்பனவுகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை இதனால் ஒப்பந்தக்காரர்கள் மாவட்ட செயலகங்களுக்கு நெருக்குதல் கொடுக்க ஆரம்பித்துள்ளன அதேபோல சில அபிவிருத்தி திட்டங்கள் இடைநடுவே நிற்கின்றன கட்டம் கட்டமாக இவை முன்னெடுக்கப்படுவதனால் அவற்றுக்குரிய அடுத்த கட்ட நிதிகள் கிடைக்கப்பெறாமல் இடைநடுவே நிற்கின்றன இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்த்த ஏனைய மாகாணங்களுக்கான நிதி விடுவிப்பில் இவ்வாறான சிக்கல்கள் எதுவும் இல்லாதனால் அபிவிருத்தி பணிகள் வழக்கம் போல இடம்பெற்று வருகின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழருவிக்காக மலரவன்